ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் 10th, 11th, 12th மாணவர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி 2ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஜனவரி முதல் அல்லது 2ஆம் வாரத்திலிருந்தே 10th, 11th, 12th மாணவர்களுக்கு வந்து ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதோடு பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்து தமிழகம் முழுவதுமே 11th அண்டு 12th மாணவர்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த வீடியோவில் 11th ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பற்றி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். அதோடு 11th ஃபிசிக்ஸுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கைடு தமிழ் மீடியம் ஆல்சோ இங்கிலீஷ் மீடியம் கொடுக்கப்பட்டிருக்கு. PDF லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் விடுமுறையில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ப்ராக்டிக்கல் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் நோட் எழுதும்போது இந்த PDF லிங்க் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படி எழுதிக்கலாம், ஓகேங்களா? 11th வந்து மொத்தம் 10 ப்ராக்டிக்கல்ஸ் இருக்குது. மாணவர்கள் வந்து 10ல் ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் சிஓ ஆஃபீஸ்லேருந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அன்னைக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 10 ப்ராக்டிக்கலையுமே வந்து படிக்கணும், ஓகேங்களா? இப்போ எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தியரி பேப்பர் பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் எழுதக்கூடிய 70 மதிப்பெண்களுக்கு மினிமம் ஒரு 15 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ். காமனாக எல்லா பாடத்திற்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா பாடத்துக்குமே ஒரு 10 மார்க்ஸ் வந்து இன்டர்னல் வந்து கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் வந்து இந்த ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் இருக்குது. இந்த 20 மதிப்பெண்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண்கள் வந்து இன்டர்னல் மார்க்ஸை வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்லுக்கு 2 மார்க்கும் ரெக்கார்ட் நோட்டுக்கு 3 மார்க்கும் மொத்தம் 5 மார்க்காக பிரிச்சுக்கிறாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 15 மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று நம்ம செய்யக்கூடிய அந்த டேபிளர் காலம், ஃபார்முலாஸ், சர்க்கியூட் டயக்ராம், அப்சர்வேஷன் எல்லாத்துக்குமே வந்து மார்க்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ராக்டிக்கலை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபார்முலாஸ் வந்து எழுதணும். அதோடு அந்த ஃபார்முலாஸ் நம்ம என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். 2 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொசீஜர்ஸ், சர்க்கியூட் டயக்ராம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 3 மதிப்பெண்கள் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேபிளர் காலம் அண்ட் அப்சர்வேஷனுக்கு 5 மதிப்பெண்கள், அதாவது காட்சி பதிவுகளுக்கு 5 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து கணக்கீடுகள் கால்குலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்கல் அண்ட் கிராஃபிக்கல் கால்குலேஷனுக்கு வந்து 4 மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஃபைனலாக வந்து கன்க்ளூஷன் ரிசல்ட்ஸ் எழுதும்போது சரியான முடிவுக்கு 6 மதிப்பெண்களும் அதுக்குள்ள யூனிட் வந்து நம்ம எழுதணும் அதுக்கு 6 மதிப்பெண்களும் மொத்தம் 1 மதிப்பெண்கள். இதுதான் இந்த 15 மார்க்குக்கு மதிப்பெண் கணக்கிடக்கூடிய மெத்தடு. இதில் நீங்கள் எல்லா ஸ்டெப்பையும் கரெக்டாக வந்து எழுதணும். ப்ராக்டிக்கல் நம்ம அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, அதையே எய்மாக எழுதிக்கலாம். அந்த ப்ராக்டிக்கல் என்ன ரெக்கொயர்மெண்ட்ஸ் தேவை இருக்குது, அந்த ப்ராக்டிக்கல் சூட்டபுளான ஃபார்முலா என்ன, என்ன ப்ரொசீஜர் எழுதணும், என்ன டேபிள் காலம் போடணும், அந்த ப்ராக்டிக்கலுக்கு தேவையான சர்க்கியூட் டயக்ராம் போடணும், கிராஃப் தேவைப்பட்டால் கிராஃப் போடணும். இதுதான் ஒரு ப்ராக்டிக்கலுக்கு தேவையான ஸ்டெப்ஸு. நீங்கள் இதன் அடிப்படையில் தான் ப்ராக்டிக்கல் நோட்டுமே எழுதணும், பப்ளிக் எக்ஸாமே இப்படி தான் எழுதணும். மொத்தம் 10 ப்ராக்டிக்கல் இருக்குது, ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பப்ளிக் ப்ராக்டிக்கலில் வரப்போகுது. ஸோ நீங்கள் 10 ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நல்லபடியாக ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணுங்கள். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே மேக்ஸிமம் வந்து மார்க்ஸை வந்து குறைக்க மாட்டாங்க, நீங்களாக மிஸ்டேக் பண்ணி மார்க்ஸை வந்து குறைச்சிக்கிறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.